உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் கொக்கோ. இயற்கையான கொக்கோ தூள் உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. கொக்கோ தூள் உடல் ஆரோக்கியத்திற்கு எப்படி உதவுகிறது என்று பார்ப்போம். குழந்தை மட்டுமின்றி பெரியவர்களும் சாக்லேட்டை ருசிப்பதற்கு விரும்புவார்கள். அதில் இருக்கும் கொக்கோவை அதிகமாக உட்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல என்ற கருத்து நிலவுகிறது. ஆனால் இயற்கையான கொக்கோ தூள் ஆரோக்கியமானதுதான். அதுதான் சாக்லேட் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது என்றாலும் அதனுடன் சர்க்கரை அதிகமாக கலக்கப்பட்டு பதப்படுத்தப்படுகிறது. அத்தகைய கொக்கோவில் கலோரிகளின் அளவும் அதிகமாகிவிடும். அதனால் ஆரோக்கியமற்றதாக கருதப்படுகிறது. பதப்படுத்தப்பட்ட கொக்கோவை தவிர்த்துவிட்டு இயற்கையான கொக்கோ தூளை உபயோகிக்கலாம். அது உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ தூளில் 10 கலோரிகள் மட்டுமே இருக்கின்றன. கொழுப்பு 1 கிராமும், கார்போஹைட்ரேட் 3 கிராமும், புரதம் 1 கிராமும், நார்ச்சத்து 2 கிராமும் கலந்திருக்கின்றன. எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் நார்ச்சத்து அதிகமாகவும் கலோரிகள் குறைவாகவும் இருந்தால் அது ஆரோக்கியமானதாக மதிப்பிடப்படுகிறது. கலோரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் நார்ச்சத்தை பெற விரும்புபவர்கள் கொக்கோ தூளை தேர்ந்தெடுக்கலாம். கொக்கோ பவுடரில் கேட்டசின் மற்றும் எபிகாட்டேசின் வடிவத்தில் பிளேவனைடுகள் உள்ளன. அவை ஆரோக்கியத்திற்கு நலம் சேர்ப்பவை. இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதற்கும் இரத்த அழுத்தத்தை சீராக்குவதற்கும் இரத்த நாளங்களை இலகுவாக்கவும் உதவுகிறது. கொக்கோவில் மெக்னீசியம், மேங்கனீஸ், இரும்பு மற்றும் துத்தநாகம் போன்ற ஏராளமான தாதுக்கள் நிறைந்திருக்கின்றன. அவை அனைத்தும் உடல் இயக்க செயல்பாட்டிற்கு இன்றியமையாதவை. தினமும் உடலுக்கு தேவைப்படும் இந்த தாதுக்களின் தேவையில் 3-9% ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ தூள் நிவர்த்தி செய்துவிடும். மெக்னீசியம் இதயத்தின் செயல்பாட்டை நிர்வகிக்க துணை புரியும். எலும்புகளை வலுப்படுத்தவும் உடலிலுள்ள நச்சுக்களை நீக்கவும் உடலிலுள்ள ஊட்டச்சத்துக்களை வளர்சிதை மாற்றங்களுக்கு தூண்டவும் மேங்கனீஸ் உதவுகிறது. இதிலுள்ள இரும்பு சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இரத்த சிவப்பு அணுக்கள் உருவாக்கவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுபோல் துத்தநாகமும் புதிய இரத்த செல்களின் உற்பத்திக்கு உதவுவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்தும் தன்மை கொண்டது. நிறைய பேர் சோகமாக இருக்கும் போது சாக்லேட் சாப்பிட விரும்புவார்கள். அது மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த துணை புரியும். சாக்லேட் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் கொக்கோ பவுடரில் இருக்கும் ஆன்டி டிப்ரெஷன் பண்புகள் தான் இதற்கு காரணம். மேலும் கொக்கோ பவுடரில் பெனே தைலமைன் உள்ளது. அது மகிழ்ச்சியுடன் இருக்க தொடர்பு கொண்டவை. கொக்கோ பவுடர் இயற்கையாகவே எண்டோர்பின்களின் வெளியீட்டை தூண்டும். அவை மனச்சோர்வு மற்றும் சோகத்தை எதிர்த்து போராடும். மகிழ்ச்சியான ஹார்மோன்களின் செயல்பாட்டுக்கு உதவும். சாக்லேட் சாப்பிடும் போது மனநிலை மேம்படுவதற்கான காரணம் இதுதான். ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ தூளில் 12 mg காஃபின் இருக்கிறது. இது காபியுடன் ஒப்பிடும்போது குறைவானதுதான். ஆதலால் இயற்கையான கொக்கோ தூளை உணவில் சேர்த்து கொள்ளலாம். சாக்லேட்டாக சாப்பிடாமல் கொக்கோ தூளுடன் ப்ரௌன் சுகர் கலந்து காப்பியாக தயாரித்தும் பருகலாம். கோதுமையுடன் கொக்கோ தூளை சேர்த்து கேக் தயாரித்தும் ருசிக்கலாம். உண்மையான கொக்கோ பவுடர் கசப்பானதாக இருக்கும், ஆனால் ஒரு சுவையான சுவை இருக்கிறது. கேக், ஐஸ்கிரீம் மற்றும் பல இதர பிடித்த உணவுகளை தயாரிப்பதில் ஒரு மூலப்பொருளாக கொக்கோ பவுடர் பயன்படுத்தப்படுகிறது. கொக்கோ தூள் பாலிபினால் சேர்மங்களின் பகுதியாக பிளேவனைடுகளில் நிறைந்த உணவு வகைகளில் ஒன்றாகும். சரும பராமரிப்பில் கொக்கோ வெண்ணெயின் நன்மைகளை பற்றி பார்ப்போம். கொக்கோ கொட்டையிலிருந்து எடுக்கும் வெஜிடபிள் கொழுப்பு தான் இந்த கொக்கோ வெண்ணெய். சரும பராமரிப்பில் தனித்தன்மை கொண்டதுதான் இந்த கொக்கோ வெண்ணெய். கொக்கோ மரத்திலிருந்து எடுக்கும் கொக்கோ வெண்ணெயில் பொட்டாசியம், கால்சியம், ஜிங்கு, மேங்கனீஸ், இரும்பு, காப்பர் மற்றும் பல மினரல்கள் நிறைந்துள்ளது. இன்றைய நவீன உலகத்தில் நாம் அனைவரும் நம்மை அழகாக காட்டிக்கொள்ளவே ஆசைப்படுகின்றோம். இதனால் பலர் அழகு நிலையங்களுக்கு சென்று அதிக கட்டணம் செலுத்தி தன்னை மேலும் அழகாக்கி கொள்கின்றனர்.
இவ்வாறு அதிகம் செலவழிக்காமல் வீட்டிலேயே இருக்கும் பொருட்களை கொண்டு நம்மை நாமே அழகுபடுத்தி கொள்ளலாம். இதன் மூலம் இயற்கையான பொருட்களை உபயோகிப்பதால் பின்விளைவுகள் எதுவும் இருக்காது. ஒவ்வொரு பெண்ணும் அழகாக பிறந்து அழகாக வாழ்ந்து இந்த உலகை அழகாக்கின்றார்கள். இந்த கொக்கோ வெண்ணெயில் உள்ள மாய்ஸ்சரைசிங் வெகு சிறந்தது. இதிலுள்ள கொழுப்பு அமிலங்கள் உங்கள் சருமத்தை நல்ல முறையில் மாய்ஸ்சரைசிங் செய்யும் தன்மை கொண்டது. மேலும் சொரியாசிஸ் மற்றும் எக்ஸிமா போன்ற சருமத் தொல்லைகளை சரி செய்யும். இவை அனைத்தையும் தவிர்த்து அது ஒரு மென்மையான நறுமணத்தை தருவதால் அரோமா தெரப்பியில் இது போற்றத்தக்க பொருளாகிறது. சருமத்தில் உள்ள ப்ரீ ரெடிக்கல்களை நீக்குவதால் இந்த கொக்கோ வெண்ணெய் ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டாக விளங்குகின்றது. ப்ரீ ரெடிக்கல்கள் உங்கள் சரும அழகை சிதைத்து மூப்படைய செய்யும். ஆனால் இந்த வெண்ணெய் உங்கள் இளமையை தக்க வைத்து சிறந்த முறையில் சீரமைக்கிறது. கொக்கோ வெண்ணெயில் உள்ள கொக்கோ மாஸ் பாலிபினால் சருமத்தில் தோன்றும் ரேஷஸை அழித்துவிடும். மிகவும் ஆச்சரியமான உண்மை என்னவென்றால் இந்த வெண்ணெய் புற்றுநோய் அணுக்கள் வளர்ச்சியை தடுக்கும் தன்மை கொண்டவை. வைட்டமின் இ மற்றும் ஏ நிறைந்துள்ளதால் இது உங்கள் சருமத்தை சீரமைத்து நீண்ட நாள் வரை உறுதியாக வைத்திருக்கும். பருக்கள் நிறைந்த முகத்திற்கு இந்த வெண்ணெயை தவிர சிறந்த சிகிச்சை வேறு எதுவும் இருக்க முடியாது. இதில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் தன்மை சருமத்தில் ஏற்படும் வடுக்கள், பருக்கள் மற்றும் ஸ்ட்ரெச் மார்க்கை குறைக்கும். பிரசவிக்கும் பெண்கள் இந்த வெண்ணெயை உபயோகித்து ஸ்ட்ரெச் மார்க்கிலிருந்து விடுபடலாம். இந்த கொக்கோ வெண்ணெய் உபயோகித்த சருமம் பருக்கள், வடுக்கள் மற்றும் ஸ்ட்ரெச் மார்க்கில் இருந்து விலகியே இருக்கும். சிறந்த பலனை பெற சுத்திகரிக்கப்படாத வெண்ணெயை உபயோகிக்கலாம். எனினும் இவ்வாறு கிடைப்பது கடினம்தான். கிரீம்களில் இருக்கும் வெண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டவைகளாகத்தான் இருக்கும். இயற்கை அழகை வடிவமைக்க கொக்கோ வெண்ணெய் சிறந்தது. நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.